நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த் மேக்ஸ் புக்கில் என்யூல் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 1.6 21வது சம் என்ன அப்படின்னா, கண்ணன் ஒரு பழ வணிகர். அவர் ஒரு பழத்திற்கு ரூபாய் 2 நட்டத்தில் 1 வாழைப்பழங்களை விற்றால் அவரது இழப்பு தொகையை கணக்கிடுக அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு பழக்கடை வியாபாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 ரூபாய் நட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, 1 வாழைப்பழத்தை விற்றுருக்காரு. சரிங்களா, அப்போ அவருடைய இழப்பு தொகை எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு பழத்துக்கு எவ்வளவு நட்டோம் அப்படின்னா 2 நட்டம். ஓகேங்களா, அப்போ 1 வாழைப்பழத்திற்கு எவ்வளவு நட்டம் அப்படின்னா, 1 அப்படின்னா 1 மீன்ஸ் 12. ஓகேங்களா, 1 எத்தனை இருக்கும் அப்படின்னா 12. ஓகேங்களா, 1 வாழைப்பழத்தின் நட்டம் ஈக்குவல்டு 12 கூட 2 பேருக்கிட்ட என்ன வந்துடும் அப்படின்னா எவ்வளோ நட்டம் அப்படி சொல்லி தெரியும். ஓகேங்களா, அப்போ 12 கூட 2 பேருக்குன்னு எத்தனை அப்படின்னா 12 எத்தனை அப்படின்னா 24. ஓகேங்களா, அவருடைய இழப்பு தொகை எவ்வளவு அப்படின்னா 24. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 650 ஆழத்தில் உள்ளது. அது 200 கீழே இறங்கினால் அது இருக்கும் ஆழத்தை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆரம்ப கடல் மட்டம், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னா 650 கீழே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப 200 என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இறங்குது. ஓகேங்களா, அப்போது இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கப்பல் இப்போதைக்கு எந்த ஆழத்தில் இருக்கோ அப்படி சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ 650 200 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 5 0 கூட்டினா 5, 6 2 கூட்டினா 8. ஓகேங்களா, அப்போது இப்போதைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் 850 கீழே இருக்குது. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கடல் மட்டத்திலேருந்து கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 800 இருக்குது அப்படின்னா 650 இருக்குது. ஓகேங்களா, திரும்ப என்ன பண்ணுதான் அப்படின்னா 200 கீழே இறங்குது. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த கடல் மட்டத்துலேருந்து இப்போதைக்கு கப்பல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை ரெண்டையும் நம்ம இதுலேருந்து இது வரையும் உள்ள ஆழத்தை கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா, அப்போ என்னென்ன வேல்யூ இருக்குது, 650 200 இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவோ அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா, நீர்மூழ்கி கப்பல் எவ்வளோதுல இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னா 850 அப்படின்னு சொல்லி ஆன்சர் ரைப் பண்ணிக்கணும். சரிங்களா, 23வது சமயம் என்ன அப்படின்னா, கீழ்காணும் மாயச்சதுர நிறை நிரல் மற்றும் மூளை வட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமம் எனில் எக்ஸ் ஒய் இஜெட்டின் மதிப்பு காண்க அப்படி சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்ஸில் இதோட கூடுதல் இந்த மூளை வட்டத்தோட கூடுதல் எல்லாமே சமம் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை நிறை நிரல் மூளை விட்டம், நிறை இது நிரல் வந்து இது. ஓகேங்களா, மூளைவட்டம் வந்து இதுலேருந்து இது வரையும் இது எல்லாமே எப்படி இருக்கான், சமமாக இருக்கான். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் இஜெட் இதை கண்டுபிடிங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே சமமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நிறை ஈக்குவல் டு இந்த நிரல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ரோவை எழுதியிருக்கேன், இந்த ரோவை எழுதியிருக்கேன். சரிங்களா, 1 - 10 ப்ளஸ்ஸு, ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவனை ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல்ட்டு இந்த இதை எழுதிக்கிறேன். சரிங்களா, இதில் ஏன் இதை எழுதிக்கிறேன்னா, இதில் எக்ஸ் ஒய் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துகிட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுவும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ரோவும் இதுவும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈக்குவல்டு -10 - -3 + 4. ஓகேங்களா, பக்கத்தில் மைனஸ் இல்லாட்டி அவனை ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 10 - இருக்குது, 1 + இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணணும். -10 ஒன்று போச்சுன்னா -9, இங்கே உள்ள ப்ளஸ்ஸு எக்ஸு, இங்கே -10 - 3 இதை ரெண்டையும் கூட்டினா -13 + 4. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, -9 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுருக்கேன், -13 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா -9 வரும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு எக்ஸை மட்டும்தான் வேணுங்கிறனால இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன், இங்கே உள்ள -9 அப்படியே இருக்குது, இங்கே உள்ள -9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், அதனால் +9 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போது -9 - 9 கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அப்போ எக்ஸ் =0. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த ரோவையும்
இதையே எடுத்துக்கிற போகிறேன். சரிங்களா, ஏன் இதையே எடுத்துக்கிறேன்னா, இதில் எக்ஸு ஒய்னு எதுவுமே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ என்ன இருக்கேன் அப்படின்னா, ஒய் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இங்கே இருக்கிறத எழுதியிருக்கேன். சரிங்களா, ஒய் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன எழுப்புகிறோம், மைனஸ் பத்து மைனஸ் மூணு ப்ளஸ் நாலுன்னு எழுத போகிறேன். சரிங்களா, அதை தான் எழுதியிருக்கேன். சரிங்களா, ஒய் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே மைனஸ் மூணு இருக்குது, இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது, ரெண்டையும் கூட்டினா மைனஸ் அஞ்சு. ஒய் அப்படி வச்சுருக்கோம், மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு அதே மாதிரி தான், அதே எழுதிக்கிறனால இங்கே ஆன்சர் என்ன, மைனஸ் பதிமூணு நாலு போச்சுன்னா மைனஸ் ஒம்பதுன்னு வரும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும் தான் வேணும், ஒய்யை வச்சுக்கிட்டு மைனஸ் ஒம்பது அப்படி வச்சுருக்கேன், இந்த மைனஸ் அஞ்சை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மாறிடும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் ஒம்பதில் அஞ்சு போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன அப்படின்னா மைனஸ் நாலு. ஓகேங்களா, அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இஜெட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரோவை எடுத்துட்டு இந்த இந்ததுக்கு போகிறோம். சரிங்களா, அப்போது மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இஜெட் ஈக்குவல்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிறோம், மைனஸ் பத்து மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மைனஸ் ஆறு இருக்குது, இங்கே ப்ளஸ் நாலு இருக்குது, ஆறில் ப்ளஸ் நாலை மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இஜெட்டு இங்கே மைனஸ் ஒம்பது வரும். சரிங்களா, மேலேருந்து அதே தான் கொண்டுட்டு வரோம், மைனஸ் ஒம்பது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இஜெட் மட்டும்தான் வேணும், அப்போ இஜெட்டை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒம்பது அப்படி வச்சுருக்கேன், இங்கே உள்ள மைனஸ் ரெண்டு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ரெண்டாயிரும். ஓகேங்களா, அப்போ இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஒம்பதில் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ஏழுன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா, அப்போ இஜோட வேலையும் என்ன அப்படின்னா மைனஸ் ஏழு. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேலையும் என்ன எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா மைனஸ் நாலு, இஜட் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா மைனஸ் ஏழு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.